எதிர்வரும் போட்டித் தேர்வுகள் மற்றும் பள்ளித் தேர்வுகள் குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வரும் 10ஆம் தேதி கலந்துரையாட உள்ளார். இதையடுத்து மாணவர்களுக்கு உதவும் வகையில் கல்வித்துறை அமைச்சகத்திற்கு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், வரும் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு தாம் போட்டித் தேர்வுகள் மற்றும் பள்ளித் தேர்வுகள் குறித்து உரையாட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் என்ற முகவரிக்கு ஹேஷ்டேக் செய்யுமாறு கூறியுள்ளார். இதற்கு டுவிட்டரில் காணொலி காட்சி மூலம் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா பாதிப்பு காலத்தில் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் பெரிய சவால்களை பெரிய வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளதையும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் சுட்டிக்காட்டியுள்ளார்.